ஹலோ வால், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு வலை யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ குயிக் ரைட் அப்படிங்கிற ஆப் பற்றி. இந்த ஆப் பற்றி நீங்களும் தெரிஞ்சுக்கணுன்னா இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். நீங்கள் இன்னும் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. குயிக் ரைட் அப்படிங்கிறது கார் பூலிங் அப்புறம் பைக் பூலிங்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆப். நீங்கள் ஒரு காரோ பைக்கோ வச்சுருந்தீங்க, டெய்லி ட்ராவல் பண்ணுறீங்க ஆஃபீஸ்க்கு அப்படின்னா, அந்த ரூட்டில் நீங்கள் கார் பூலிங் இல்லை பைக் பூலிங் நீங்கள் வந்து ஆஃபர் பண்ணலாம். இதில் வந்து ஆஃபர் பண்ணுறவங்களுக்கு வந்து ஒரு அமௌண்ட் கிடைக்கும். அதே மாதிரி யார் வந்து அதை அவைல் பண்ணிக்கிறவங்களோ, இப்போ நீங்கள் மற்றவங்களோட பைக் பூல் பண்ணி ஜாயின் பண்ணிக்கிறீங்க மற்றவங்க பைக்கில் அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு அமௌண்ட் அவங்களுக்கு பே பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து கார் நம்ம ப்ரைவேட்டாக ஓலா ஊபர் இந்த மாதிரி கேப்ஸ் புக் பண்ணி தனியாக புக் பண்ணி போகிறத விட இது வந்துட்டு சீப்பரான ஒரு ஆப்ஷன். இது எல்லாமே வந்து வேலட் சிஸ்டம். அதில் வந்துட்டு நீங்கள் மணி வந்து அதில் வந்து வேலெட்டில் ஆட் பண்ணி வச்சுருக்கணும். ஸோ வந்துட்டு நீங்கள் ஒன்ஸ் ஒரு ரைடை வந்து நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அந்த மணி வந்து ஆட்டோமேட்டிக்காக அதுலேருந்து எடுத்துப்பாங்க. அது வந்து ஆஃபர் பண்ணுறவங்களுக்கு வேலெட்டில் ஆட்ல வந்து யூசர்ஸ் வெரிஃபையும் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து சேஃப் அண்ட் செக்யூர் ரைட்ஸ் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. பட் ஸ்டில் வந்து நம்ம சைட்லேருந்தும் சேஃப்டி மெஷர்ஸ் எடுத்துக்கிறது நல்லது. ஃபார் எக்ஸாம்பிள், உங்கள் கம்பெனியில் இருக்கவங்களுடைய வந்து நீங்கள் குயிக் ரைடில் யார் அவைல் உங்களுக்கு வந்து ஆஃபர் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்த்து அவங்களோட ஜாயின் பண்ணலாம். இல்லைன்னா உங்களோட கம்யூனிட்டி, இப்போ கேட்டட் கம்யூனிட்டி அப்பார்ட்மெண்ட்ஸில் இருக்கீங்கன்னா உங்கள் அப்பார்ட்மெண்ட்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறவங்களோட வந்து நீங்கள் ஜாயின் பண்ணலாம். இல்லை குரூப்ஸ் க்ரியேட் பண்ணுற ஆப்ஷன் கூட இருக்குது. ஸோ அது மூலமாக குரூப் க்ரியேட் பண்ணி ரெகுலராக நீங்கள் அதில் ரைட் கூட அவைல் பண்ணலாம். இதில் லைவ் ட்ராக்கிங் ஆப்ஷன் கூட இருக்குது. ஸோ ரியல் லொக்கேஷன், ரியல் டைம் லொக்கேஷன் வந்து பார்த்துக்கலாம். அதே மாதிரி ஸ்டேட்டஸ் ஆஃப் அந்த ரைடில் பார்ட்டிசிபேட் பண்ணுறவங்களோட ஸ்டேட்டஸ் என்ன அப்படிங்கிறதையும் லைவ் மேப்லேயே நம்ம பார்த்துக்க முடியும். குயிக் ரைடை நீங்கள் ப்ளே ஸ்டோர்லேருந்து, கூகுள் ப்ளே ஸ்டோர்லேருந்தே டவுன்லோட் பண்ண முடியும். இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறீங்கன்னா ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம், இல்லாட்டி லாகின் பண்ணிக்கலாம். இது ஒரு சிம்பிளான ஆப்ஷன் தான். உங்கள் மொபைல் நம்பர் மட்டும்தான் இதுக்கு தேவைப்படும். இல்லை நீங்கள் ஃபேஸ்புக், லிங்க்டின் இந்த மாதிரி ஆப்ஷன் மூலமாக கூட நீங்கள் வந்து லாகின் பண்ண முடியும். ஒன்ஸ் நீங்கள் ஆப் ஓப்பன் பண்ணோடனே எப்படி வந்து ஒரு ரைடு ஃபைண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி நான் இப்போ சொல்கிறேன். இதில் வந்துட்டு நீங்கள் அந்த ஃபைண்ட் ரைடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, கீழே ஆஃபர் ரைடுன்னு இருக்குது. நீங்கள் வந்து மற்றவங்களோட ஜாயின் பண்ண போகிறீங்க, மற்ற கார் வேறு ஒருத்தவங்களோட கார் பூலிங்கை நீங்கள் அவைல் பண்ண போகிறீங்க, பைக் பூலிங் அவைல் பண்ண போகிறீங்கன்னா ஃபைண்ட் ரைடை கிளிக் பண்ணி ஃப்ரம் டூ ஆப்ஷன் லொக்கேஷன்ஸை கொடுங்க. கொடுத்ததுக்கப்புறம் டேட் என்ன, எவ்வளோ சீட்ஸ் வேணும் அப்படிங்கிறதையும் கொடுங்க. இப்போ நீங்கள் ஃபைண்ட் ரைட் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணால் அந்த ரூட்டில் யார் கார் பூலிங் வந்து கொடுக்க ஆஃபர் பண்ணுறாங்களோ அவங்களோட டீட்டெயில்ஸ் உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியும். அதிலிருந்து நீங்கள் எந்த ரைடர்னாலும் சூஸ் பண்ணி, எந்த பூல்னாலும் சூஸ் பண்ணிவிட்டு ரெக்வெஸ்ட் ஆப்ஷன் கொடுக்க முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு ரிசல்ட்ஸ் காட்டும். இதில் நீங்கள் எந்த ரைடில் ஜாயின் பண்ண விரும்புகிறீங்க அந்த ரைட்டில் ரெக்வெஸ்ட் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். உங்களோட ரெக்வெஸ்ட் கார் பூலிங் இல்லை பைக் பூலிங் ஆஃபர் பண்ணுறவங்களுக்கு போய் அந்த ரெக்வெஸ்ட் போய் நோட்டிஃபிகேஷனாக போகும். அவங்க வேணால் அக்செப்ட் பண்ணிக்கலாம். இந்த பாயிண்ட்ஸ் அப்படின்னு காட்டுறது தான் நீங்கள் உங்கள் வேலட்லேருந்து பே பண்ண போகிற பாயிண்ட்ஸ். ஸோ ஒவ்வொருத்தரும் வந்து ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் பாயிண்ட்ஸ் வந்து கேட்கலாம். ஒரு ரைடு எப்படி ஆஃபர் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி இப்போ சொல்கிறேன். இதில் நீங்கள் இதுக்காக ஆஃபர் ரைடு அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஃப்ரம் லொக்கேஷன் டூ லொக்கேஷனில் கொடுங்க. உங்களோட வெஹிக்கிள் டீட்டெயில்ஸையும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிற டைமையும் கொடுத்து ஆஃபர் ரைட் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இதில் வந்து உங்களோட கார் பற்றின டீட்டெயில்ஸையும் அப்புறம் பைக் பற்றின டீட்டெயில்ஸையும் நீங்கள் வந்து கொடுக்க முடியும். எவ்வளோ சீட்ஸ் ஆஃபர் பண்ணுறீங்க, என்ன ஃபியூவல் பாயிண்ட்ஸ், அப்புறம் டீட்டெயில்ஸையும் கொடுக்க முடியும். இது ஒவ்வொரு தடவை கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. செட்டிங்ஸில் இன்னொரு ஆப்ஷன் இருக்குது, அதில் நீங்கள் ஃபியூவல் பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு அந்த உங்கள் வெஹிக்கிள் டீட்டெயில்ஸ் எல்லாமே ஆட் பண்ண முடியும். அதை இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன். செட்டிங்ஸில் போனீங்கன்னா மை வெஹிக்கிள்ங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் போய் ஆட் வெஹிக்கிள் அப்படிங்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட பைக் இல்லை கார் பற்றின இன்ஃபர்மேஷன் நீங்கள் கொடுக்க முடியும். ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், எவ்வளோ ஃபியூவல் பாயிண்ட்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க ஒரு கிலோமீட்டருக்கு அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து கொடுக்க முடியும். எவ்வளோ சீட்ஸ் ஆஃபர் பண்ணுறீங்கிறதையும் மென்ஷன் பண்ண முடியும். இந்த ஆப்பில் இருக்கக்கூடிய ஆப்ஷன் எல்லாத்தையும் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க. மை ரைட்ஸில் உங்களோட ரைட்ஸ் ஹிஸ்ட்ரி இருக்கும். மை பேமெண்ட்ஸில் நீங்கள் பே பண்ணது எவ்வளோ, வேலெட்டில் எவ்வளோ அமௌண்ட் இருக்குது, எல்லா டீட்டெயில்ஸும் அதில் இருக்கும். மை வெஹிக்கிளில் உங்களோட வெஹிக்கிள் டீட்டெயில்ஸ் இருக்கும். சேட்டில் நீங்கள் குயிக் ரைட் அவரோட ஆப்பில் அவங்க கான்டாக்ட் கஸ்டமர் கேரோட நீங்கள் பேச முடியும்.
மை பேமெண்ட் போகும்போது இந்த மாதிரி ஆப்ஷன் நீங்கள் பார்ப்பீங்க. அதில் வேலெட்டில் நீங்கள் லிங்க் பண்ணி வச்சுக்கலாம். பேடிஎம், டிஎம்டபிள்யூ, சிம்பிள், இந்த மாதிரி பேமெண்ட்ஸ் வந்து ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதில் போயிட்டு நீங்கள் எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறதையும் பார்க்க முடியும். இது மூலமாக நீங்கள் வந்து பாயிண்ட்ஸையும் வந்து அந்த பேடிஎம் மூலமாகவோ இல்லை மற்ற ஆப்ஷன் மூலமாகவோ பே பண்ணி ஃபியூவல் பாயிண்ட்ஸை உங்கள் வேலெட்டில் ஆட் பண்ணி வச்சுக்க முடியும். இதை நீங்கள் ரைட் போகும்போது யூஸ் பண்ணிக்கலாம். செட்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன் இருக்கும். அதில் நீங்கள் ரைட் ப்ரிஃபரன்சஸில் எவ்வளோ ரூட் மேட்ச் இருக்கணும், என்ன பர்சன்டில், எவ்வளோ மினிமம் ஃபியூவல் பாயிண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறது, இல்லை இட்ஸ் ஆட்டோமேட்டிக்காக கன்ஃபார்ம் பண்ணணுமா, இந்த மாதிரி ஆப்ஷன்ஸை நீங்கள் இங்கே கொடுக்க முடியும். வந்து செக்யூரிட்டி செட்டிங்ஸ் இங்கே தான் வந்து நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக, அதுவும் ஃபீமேல் பேசஞ்சர்ஸ் வந்து இதில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்து நீங்கள் வந்து ப்ரிஃபரன்சஸ் செட் பண்ணலாம். கால்ஸ் அலோவ் பண்ணணுமா, இல்லை வந்துட்டு ரைட்ஸ் ஷேர் பண்ணும்போது சேம் ஜெண்டர் யூசர்ஸோடு தான் ரைட் ஷேர் பண்ண போகிறீங்களா, இல்லை சேம் கம்பெனியில் வரவங்களை தான் ரைட் ஷேர் பண்ண போகிறீங்களா, எமர்ஜென்சினா எப்போ எமர்ஜென்சி இனிஷியேட் பண்ணணும், எல்லா டீட்டெயில்ஸும் நீங்கள் கொடுக்க முடியும். ஆஃபர்ஸில் என்னென்ன ஆஃபர்ஸ் இப்போது அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் ஈஸியாக பார்த்து அந்த கூப்பன் கோட்ஸை யூஸ் பண்ணலாம். மொத்தத்தில் வந்து குயிக் ரைடுங்கிறது ஒரு நல்ல ஆப்ஷன். இப்போது கார், வெஹிக்கிள், பைக் இதெல்லாம் வந்துட்டு நிறைய இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. நிறைய ரோட்ஸ், ஐடி பார்க்ஸ் கிட்டலாம் பார்த்தீங்கன்னா நிறைய டிராஃபிக், இதனால் அது ப்ளஸ் பொல்யூஷன், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் போயிட்டுருக்க நேரத்தில் குயிக் ரைடு, இந்த கார் கூலிங், பைக் கூலிங்கிறது ரொம்ப அற்புதமான விஷயம். இதை உங்கள் சேஃப்டி ஏன் கன்சிடர் பண்ணி அதுக்கு தகுந்தாப்பில் அந்த செட்டிங்ஸ் எல்லாம் வச்சு குயிக் ரைடை என்ஜாய் பண்ணுங்கள், நிறைய மணி சேவ் பண்ணுங்கள். ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட உங்களை மீட் பண்ணுறேன். டில் தென் பை பை, டேக் கேர்.